வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 12 தனிநிலை கணிதம் இதில் பயிற்சி 12-1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணங்களின் மீது வரையறுக்கப்பட்டிருக்கும் ஸ்டார் ஓர் ஈருறுப்பு செயலியா என தீர்மானிக்கவும். இங்கே 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இந்த ஸ்டார்ன்றது ஈருறுப்பு செயலியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது நம்ம என்ன செய்யணும், அடைவு பண்பை நம்ம பயன்படுத்தணும். அடைவு பண்புனா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கணத்திலிருந்து ஆர்ன்ற ஒரு கணம், ஆர்ன்ற என்னது, மெய்யெண்கள், ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்னால் அனைத்து வகையான எண்கள் வரும். நம்ம சிம்பிளாக 5, 6 எடுத்துக்கலாமா. இப்போ பாருங்கள், 5-ம் 6-ம் இங்கே ஸ்டார்ன்றது என்னது, கூட்டலாக இருக்கலாம், கழித்தலாக இருக்கலாம், வகுத்தலாக இருக்கலாம், பெருக்கலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போது 5-ம் 6-ம் கூட்டுறோம். 5-ன்றது ஒரு என்னது, மெய்யன். 6-ன்றது ஒரு மெய்யன். 2-ம் கூட்டினா 11-ன்னு வரும். 11 என்னது, ஒரு மெய்யனாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதான் என்னது, அடைவு பண்பை நிறைவு செய்யுதுன்னு அர்த்தம். அடைவு பண்பை நிறைவு செஞ்சுதுன்னா இந்த ஸ்டார் வந்து என்னவாக இருக்கும், ஈருறுப்பு செயலியாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு நம்பரை வச்சு சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பரை பயன்படுத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், முதல் இது பாருங்கள், 6-ன் மீது. அப்போ இங்கே 6-ன்றது என்னது, கணம். 6-ன்றது என்னது, மெய்யெண்கள், ரியல் நம்பர். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்டு மாடுலஸ் ஆஃப் பி. ஏ இன்டு மாடுலஸ் ஆஃப் பி. இங்கே ஸ்டார் இருக்குது. ஸ்டார் வந்து என்னதை குறிக்கும், கூட்டலாக இருக்கலாம், கழித்தலாக பிறகு இருக்கலாம், எதனால் இருக்கலாம். இந்த வலது பக்கத்தை பாருங்கள், வலது பக்கத்தில் என்ன இருக்குது, ஏவும் மாடுலஸ் பியும் பெருக்கல் இருக்குது. அப்போ இதை நம்ம நிரூபிச்சிட்டா போதும், தானாகவே என்ன ஆயிரும், இதை நம்ம நிரூபிச்சிடலாம். அதாவது வலது பக்கம் கரெக்டாக வந்துச்சுனாலே இடது பக்கம் எப்படி இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள், நம்ம 2 எண்களை எடுக்க போகிறோம். ஏ பி பிலாங்ஸ் டு ஆர். பிலாங்ஸ்னால் இருக்குன்னு அர்த்தம். எதில் இருக்குது, ஆர். ஆர்ன்றது மெய் எண்களில் இருக்குது. சரியா, அதே மாதிரி மாடுலஸ் பியும் எதில் இருக்கும், ஆரில் இருக்கும். அதாவது -5. -5-ன்றது என்ன நம்பர், மெய்யன். இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் எடுத்தால் நமக்கு என்ன வரும், +5-ன்னு வரும். +5-ன்னு வரும். அப்போ +5 என்னது, மெய்யன் தான். சரியா, அப்போது எந்த நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதுவும் என்னவாக தான் இருக்கும், எந்த மெய்யனுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் வரக்கூடிய ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், மெய்யன், ரியல் நம்பராகத்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எதை பெருக்க போகிறோம், ஏன்ற நம்பரையும் மாடுலஸ் எடுத்த நம்பரையும் பெருக்க போகிறோம். பாருங்கள், ஏ அப்படி எடுத்து எழுதிட்டோமா, அதுக்கடுத்து எதை பெருக்கணும், மாடுலஸ் பியை பெருக்கணும். ஏதோ ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், மெய்யெண்ணாகத்தான் இருக்கும். பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்ற நம்பரு 5 இல்லையா, பீன்ற நம்பரு -5. -5 அப்போ -5 மாடுலஸ் எடுத்துட்டோம், +5 மாறிடுச்சு. அப்போ ஏவையும் மாடுலஸ் பியும் பெருக்கினா என்ன வரும் பாருங்கள், 5-5 பெருனா 25. அப்போ 25 என்னது, மெய்யெண்கள். இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக தான், இதை நீங்கள் எழுதிடக்கூடாது எக்ஸாம்பிள், இதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இப்போ பாருங்கள், ஏன்றதையும் மாடுல்ஸ் பியும் பெருக்கிறோம், வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குது, மெய்யெண்ணாக இருக்குது. அப்போ இந்த வலது பக்கம் மெய்யெண்ணாக இருக்குது. அப்போ தானாகவே இடது பக்கம் என்னவாக மாறிடும், மெய்யெண்ணாக மாறிடும். அப்போ ஏ ஸ்டார் பியும் கண்டிப்பாக எதில் இருக்கும், பிலாங்ஸ் டு ஆர், மெய்யெண்ணில் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கணக்கு முடிஞ்சுது. தேர்ஃபோர் ஸ்டார் என்பது என்னது, ஈருறுப்பு செயலி ஆகும். ஈருறுப்பு செயலி ஆகும் மற்றும் ஆறின் மீது அடைவு பெற்றுள்ளது. அதாவது அடைவு பண்பை பெற்றுள்ளது அர்த்தம், அடைவு பெற்றுள்ளது. சரியா, இப்போ பாருங்கள், அடுத்து ரெண்டாவது அங்கே கொடுத்துருக்க எடுத்து நம்ம முதல்ல எழுதிடுவோம், அதுக்கடுத்து நம்ம இது பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ண போகிறது என்னது, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ கமா பியில் சிறியது. இதை தான் நம்ம செக் பண்ணணும். சரியா, இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம 2 நம்பர் தான் எடுக்கிறோம். என்ன நம்பர், ஏ கமா பி. ஏ கமா பி பிலாங்ஸ் டு எதில் இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க கணம் ஏன்ற கணம். இந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய நம்பரை தான் எடுக்கணும், மாற்றி எடுத்துடக்கூடாது. அப்போ ஏக்கமா அப்படின்றது எதில் இருக்கணும், 7 இருக்கணும். பாருங்கள், ஏன்றது என்ன எடுத்துக்கலாம், 1.
பி என்ன எடுத்துக்கலாம், மூணு எடுத்துக்கலாமா? அப்போ 1,3. இந்த 1, 3 ஏன்ற கணத்தில் இருக்குது, இதில் சிறிய எண்ணது 1. அப்போ 1 எதில் இருக்குது, 7 இருக்கா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய நிபந்தனை. சரியா, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வலது பக்கத்தை நம்ம செக் பண்ணிட்டா போதும், இடது பக்கம் எப்படி வந்துடும், சமமாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஏ கமா பியில் சிறியது, ஏ கமா பியில் சிறியது என்னவா இருக்கும், ஏவா இருக்கும் அல்லது பியா இருக்கும், ஏவா இருக்கும் அல்லது பியா இருக்கும். இங்கே என்ன எடுத்திருக்கோம், 1,3 எடுத்திருக்கோம். அப்போ 1 தான் சிறியது, அதாவது ஏ தான் சிறியதா. மாற்றி எடுத்தோம்னா 3,1 எடுத்தோம்னா என்ன ஆகும், பி தான் சிறியது வருமா? அதனால் இந்த மாதிரி இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஏ கமா பியில் எது சிறியது, ஏ அல்லது பி சிறியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஏவும் பியும் என்னவா இருக்கும், கண்டிப்பாக இந்த ஏல இருக்கும். இப்போ பாருங்கள், வலது பக்கத்தில் இருக்குது ஏ கமா பியில் சிறியது இருக்குது, அப்போ இதுவும் என்னாயிரும், கரெக்டாக தான் இருக்கும். வலது பக்கத்தை செக் பண்ணோம், கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ இடது பக்கம் இருக்கிறதும் கரெக்டாகத்தான் இருக்கும். தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பி இதுவும் கண்டிப்பாக எதில் இருக்கும், ஏயில் இருக்கும். எதில் இருக்கும், ஏயில் இருக்கும், மாற்றிடக்கூடாது. சரியா, இதெல்லாம் ரஃப் ஒர்க், இதெல்லாம் ரஃப் ஒர்க். இப்போ பாருங்கள், எழுதிடலாமா, தேர்ஃபோர் ஸ்டார் என்பது என்னது, ஈருறுப்பு செயலி ஆகும், செயலி ஆகும். மற்றும் ஆரின் மீது அடைவு பெற்றுள்ளது, அடைவு பெற்றுள்ளது. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், மூணாவது இது. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கொடுத்ததை நம்ம முதல்ல எடுத்து எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரின் மீது ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்டு ரூட் ஆஃப் பி, ஏ இன்டு ரூட் ஆஃப் பி. இப்போ பாருங்கள், அடைவு பண்பை நம்ம சோதிக்க ரெண்டு நம்பர் எடுக்க போகிறோம், ஏ கமா பி, ஏ கமா பி. இந்த ஏ கமா பின்றது கண்டிப்பாக எதில் இருக்கும், இந்த ஆறுன்ற கணத்தில் இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே ஆறுன்றது என்ன நம்பர், மெய்யன். அப்போ மெய்யனில் என்ன வரும், ப்ளஸில் இருக்க நம்பர் வரும், மைனஸில் இருக்க நம்பர் வரும், பின்ன வரும், டெசிமல் வரும், எல்லாமே வரும். அப்போது இதில் வந்து ஒரு நம்பர் பி, பீன்ற நம்பரை நம்ம -5 எடுக்கலாமா? இந்த பிக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரலாமா, வரக்கூடாது. மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து என்ன, கற்பனை எண். அப்போது ஏவும் பியும் எதில் இருக்குது, ஆறில் இருக்குது, மெய்யெண்ணாக இருக்குது. ஆனால் ரூட் ஆஃப் பி என்னவா இல்லை, மெய்யெண்ணாக இல்லை, நாட் பிலாங்ஸ் டு ஆர், நாட் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ பாருங்கள், ஏவும் பியும் எப்படி இல்லை, ஏவும் பியும் ஆறில் இருக்குது, ஆனால் ரூட் பின்றது ஆறில் இல்லை. அப்போ நம்ம ஏவையும் ரூட் பியும் பெருக்கிறோம், அப்படி பெருக்கி வரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக எதில் இருக்காது, ஆறில் இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம், மதிப்பு 2 எடுத்துக்கலாம். அப்போ 2 பெருக்க போகிறோம், ஏவையும் √5 பியும் பெருக்கிறோம், ஏவையும் ரூட் பியும் பெருக்கிறோம். ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு √5. இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குமா, மெய் எண்களை இருக்காது. தேர்ஃபோர் ஏ ரூட் பி எதில் இருக்காது, நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் இருக்காது. அப்போ இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆர்ன்ற மெய்யன்களை இல்லை அப்படின்னா, இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ ஸ்டார் பியும் கண்டிப்பாக எதில் இருக்காது, நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் இருக்காது. தேர்ஃபோர் ஸ்டார் என்பது ஈருறுப்பு செயலி அல்ல, ஈருறுப்பு செயலி அல்ல. மற்றும் ஆரின் மீது அடைவு பெறவில்லை. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.